2017 முதல் விவசாயிகளினுடைய பேரியக்கத்திற்கான எழுச்சிக்கான ஒரு கட்டமாக இருக்கின்ற இந்த சூழலிலே தமிழகத்திலே இப்படிப்பட்ட ஒரு கலந்தாய்வு கூட்டத்திற்கான முன்முயற்சியை எடுத்திருக்கின்ற அமைப்பாளர்களுக்கு வாழ்க விவசாய இயக்கத்தின் சார்பாக, யோகேந்திர யாதவ் அகில இந்திய அளவிலே தலைமை ஏற்றக்கூடிய அந்த அமைப்பின் சார்பாக என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய அளவிலே நான் தமிழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக எனக்கு எந்த தகுதியும் இல்லை உங்களைப் போல. ஆனாலும் இந்த இயக்கத்தை கெட்டுவதை விட அகில இந்திய அளவிலே உள்ள ஒரு 200 அமைப்புகளுக்கு மேலாக கெட்டி தமிழகத்திலே 60 இயக்கங்களை என்னால் முடிந்த அளவிற்கு, அருமை தோழர் செல்லமுத்து அவர்களும் டெல்லியிலே நடந்த நவம்பர் 21 நாள் அந்த 2 மிகப்பெரிய ஒரு போட்டி பாராளுமன்றத்தை அதிலே வந்து கலந்து கொண்டார். இலங்கையில் கலந்து கொண்டார். இந்தியாவில் இருந்து லட்சக்கணக்கானவர் கலந்து கொண்ட அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழலிலே இன்றைய தினம் இந்தியாவிலிருந்தும் ஒரு விவசாய எழுச்சியை நோக்கி நகரமும் விவசாயத்தை பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் நமக்கு ஆதரவான நல்ல சூழல். இது போன்ற ஒரு சூழல் இதுவரை இந்தியாவிலே ஏற்பட்டது இல்லை. இந்தியாவிலே பல மாநிலங்களிலே வீரம் செறிந்த போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் அவை துண்டு துக்காணியாக மாநிலங்களவிலே நடந்து உயிர்களை எல்லாம் பலி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதற்கு ஆரம்ப கட்டமாக கடந்த ஆண்டு 2017 ஜூன் 15 மத்திய பிரதேசத்திலே நடந்த அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய சங்கம் போராடி 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அருமையாக சொன்னார் அருமை தோழர் அருவதி அவர்கள், தாவரையில் தண்ணீர் போல் இருக்க வேண்டும் என்று. விவசாயிகள் போராடினால் எந்த சங்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி இருந்தாலும் துப்பாக்கி குண்டு தான் நமக்கு ஒரு பரிசு என்பதை நடைமுறை நிரூபித்திருக்கின்றது. எப்படி இருந்தாலும் இந்த சூழலில் அடுத்த கட்டமாக இன்றைய தினம் ஒரு அகில இந்திய ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்பட்டிருக்கிறது. மராட்டியத்திலே இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பேரணி நடந்திருக்கின்றது. இன்றைய தினம் இதுவரை நம்மை மதிக்காத, நாம் குறித்து நம்முடைய பிரச்சனையை குறித்து பேசாத தேசிய ஊடகங்கள் ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் டிஸ்ட்ரெஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் என்று சொல்லி நம்முடைய தலைவர்கள் ஆங்காங்கே உள்ள தலைவர்கள் குறித்து அவர்கள் பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நகரமெங்கும் இளைஞர்கள் நம்மை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறார்கள் என்ற சூழ்நிலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சில கருத்துக்கள், ஒரு சில என்னுடைய கோரிக்கைகளை வைத்து கருத்துக்களை நான் சொல்கிறேன். வர இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எதுவாக இருந்துவிட்டு போட்டும் நாம் நம்முடைய டிமாண்டுகளை வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. நடைமுறை என்ன? மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் C2+50 சுவாமிநாதனுடைய கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் நான் தருகிறேன் என்று சொல்லி விவசாயிகளினுடைய பெருமளவிற்கான ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வந்தார். இன்று அந்த நிதி கமிட்டி அறிக்கையிலே ஜெட்லி சொல்லியிருக்கிறார், கோல் போஸ்டை மாற்றி வச்சுட்டார், C2+50 கொடுத்து விட்டேன் என்று. எனவே அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் என்ன சொன்னாலும் சரி, ஆட்சிக்கு வந்த பின்னால் அது குறித்து கவலைப்படுவதே இல்லை. எனவே இங்கே பல கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் இந்த கருத்தில் எனக்கு சிறிது மாறுபாடு உண்டு. நம்முடைய ஒருங்கிணைந்த விவசாயிகளினுடைய அந்த போராட்டங்களினுடைய எழுச்சியின் மூலமாக மட்டுமே நம்முடைய கோரிக்கைகளை சாதிக்க முடியுமே ஒழிய எந்த கட்சி அந்த கட்சி என்பதிலே எனக்கு அது மாறுபட்ட அந்த உடன்பாடு இல்லை. கோரிக்கையை அண்ணன் சொன்னார்கள், நிறைய எனக்கு ஆதங்கம் உண்டு. என்னுடைய குடும்பம் கூட்டு குடும்பமாக இருந்தது. இன்று அது நினைத்து பார்க்கிறேன், ஏற்றுகின்றேன். இது 30 ஆண்டுகளுக்கு முன்னால் காலம் பிரித்து குளோபலைசேஷன் ஆக்கிவிட்டு என்னுடைய மகன் மருமகள் தனியாக, என்னுடைய எல்லோரும் தனித்தனியாக போய்விட்டார்கள். சேர்க்கவே முடியாது. நான் பழைய காலத்தை எண்ணி ஏங்குகின்றேன். ஏங்க மட்டும்தான் முடியும். அதுபோல நான் குமரப்பாவினுடைய அந்த விஷயங்களுக்கு வருகிறேன். தற்சார்பு கிராமம் எனக்கு மிகவும் பிடித்தது. அதே போல ஆனால் இன்றைய தினத்தில் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளினுடைய உணவு உற்பத்தி எல்லாம் அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழ் வரும் என்று சொல்லுகின்ற சூழ்நிலையிலே
உங்களுடைய கிராமத்திலே என்ன பயிர்களை நீங்கள் போட வேண்டும், அது மாண்டசோவினுடைய மரபிடமாற்றப்பட்ட பயிர் போட வேண்டும் என்று அவன் சொல்லுகின்ற நேரத்திலே அதற்கு ஆளவட்டம் போடுகின்ற அரசியல் கட்சிகள் அவர்கள் இருக்கின்ற ஆட்சி புரிகின்ற இந்த நேரத்தில் நாம் அதை எட்டி கனவு காண முடியும், அதற்கான போராட்டத்தை நடத்த முடியும், ஒரு பயமீடியாக ஏற்படுத்த முடியும். அதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே நீங்கள் ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லி சென்றீர்கள். இங்கே நாம் என்னதான் போராடினாலும் அகில இந்திய அளவிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் ஹிந்தி நோட்டீஸ் போட்டதை சொல்லி அருமையான செய்தி அது. அதுபோல நாம் என்னதான் இங்கே பேசினாலும் நாம் என்னதான் கருத்தை எடுத்தாலும் அகில இந்திய அளவில் இது எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போறதில்லை. இவர் நம்ம இவர் போராடிட்டு இருக்கார் டெல்லியில, அவர் வந்து 140 நாள் போராடினார், தப்புகள் உண்டு, ஆனால் அகில இந்திய அளவிலே ஒரு இதை ஏற்படுத்தினார், ஏற்படுத்திச்சு, எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. அது ஒரு நமக்கு எல்லோருக்கும் கிடைத்த வெற்றி. போராட்டத்தில் அசிங்கப்படுத்தினாங்க, அதுதான் விஷயம். ஆனால் இது போல இந்த விஷயங்களை நம்ம செய்யணும்னு சொன்னா நம்முடைய கருத்துக்கள் அகில இந்திய தளத்திலே போவதற்கு என்ன செய்ய வேண்டும், காவிரி சம்பந்தமா நார்த்துல ஒரு கருத்துக்கு ஏன் நம்ம வருத்தப்பட்டுதான் செய்யணும், தமிழ்நாட்டுக்காரன் தனியா போராடிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கருத்து இருக்கு வட இந்தியாவில். அதற்கேற்ப சூழ்நிலை இங்குள்ள தமிழக கட்சிகள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்நாடகாவில் உள்ள விவசாயிகள் சங்கமும் தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் சங்கமும் அரசியல் கட்சிகளை நம்புவதை விட அவர்களோடு நேரடியாக பேசினால் அவர்கள் மூலம் நாம் சில உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டால் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். கருணாநிதியினுடைய பீரியடிலே இது நடந்தது. குட்டைத்தான் ஒரு எம்எல்ஏ இருந்தால் அவர் இறந்து விட்டார், இரவோடு இதுவாக தண்ணி திறந்து விட சொன்னார், உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி என்ன செய்வது என்று. அதுபோல இங்கே உள்ள இந்த தேர்தல் லாபத்திற்காக உள்ள அரசியல் கட்சிகள் இங்கே உள்ள சூழ்நிலையை விப்பம் பண்ணி விடுறது, கர்நாடகாவில் உள்ள சூழ்நிலையை அவர்கள் விப்பம் பண்ணி விடுறது. இந்த போராட்டத்தை வைத்துக் கொண்டு நாம் என்னதான் செய்தாலும் இன்னொரு மாநில மக்களினுடைய உணர்வுகளுக்கு எதிராக தமிழக மாநில மக்கள் உணர்வுகள் எதுவும் வழி என்ன, நாம் நம்ப வேண்டியது ஒரே நம்ப வேண்டியது சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கும் வரை பிரிந்து விட்டால் அது வேற ஒரு போராட்ட வழி. அந்த வழியில் அதை அருமையாக சொன்னார் வைக்கலையா பேசும் பொழுது, நிலத்தடி நீர் ஏற்படுத்த கூடாது என்று. அதை அந்த நிலத்தடி நீர் குறித்து டெல்லியிலே பேச மாறாடுவதற்கான வக்கீல்கள் இல்லை, இங்குள்ள வாட்டர் கமிஷனுக்கு தெரியாது, அங்கே ஜனகராஜ் போன்ற மிகப்பெரிய அத்தாரிட்டியா வாட்டர் அவர்களுடைய அறிவுரையை கேட்டிருக்க வேண்டும். எனவே இது போன்ற விஷயங்களில் ஒரு அகில இந்திய பார்வையோடு தமிழகத்துக்கே உரித்தான கோரிக்கைகளையும் இணைத்து கொண்டு நாம் செல்ல வேண்டும். தனி பட்ஜெட் என்பதை உறுதியா இருக்க வேண்டும். ஏற்கனவே நீங்க சேர்த்த ரெண்டு அந்த விவசாயிகளுக்கான கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். C2+50 என்பது அகில இந்திய ஒருங்கிணைப்பிலும் இருக்கிறது, எனவே அதிலும் மாறுபட்ட கருத்தில்லை. கூடுதலாக ஒரு ஹைட்ரோ கார்பன் அதற்கும் சம்பந்தம் இருக்கிறது, அங்கே நிறுத்துவதன் மூலமாகத்தான் இந்த நிலங்களை விற்று ஹைட்ரோ கார்பனுக்கு கொண்டு வர முடியும் என்கின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. எனவே இதில் நாம் காவிரி டெல்டா மட்டுமல்ல தமிழகம் தழுவிய பிரச்சனை, ஸ்டெர்லைட்டோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நியூட்டினோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தமிழகத்தை சுடாடாக்கின்ற பிரச்சனை என்பதை இந்த தளத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் சார்ந்திருக்கக்கூடிய வாழ்வு விவசாய இயக்கம் சார்பாகவும் அகில இந்திய விவசாய போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தமிழக ஒருங்கிணைப்பாளர் பிடிக்காமல் இருக்கலாம் வார்த்தை என்ற வகையிலும் நான் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களை நன்றி.